Hi Friends! Welcome to Art ஆஃப் Literature! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாவல் ரஜா பை கோபிநாத் மொஹந்தே ஃபர்ஸ்ட் author intro பார்க்கலாம் வாங்க மொஹந்தே டுவெண்ட்டி April நைன்டீன் ஃபோர்டீனில் இவருடிய இவருடைய ஆக்குபேஷன் Professor, Administrator, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட் 24 டுவெண்ட்டி ஃபோர் நாவல்ஸ் டென் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் த்ரீ ப்ளேஸ் டூ நிறையா எழுதியிருக்காரு இவருடைய நோட்டபிள் ஒர்க் அம்ருதரா அண்ட் நோட்டபுள் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் பத்மபூஷன் அவார்ட்ஸ் இந்த நாவலை நைன்டீன் எயிட்டி செவன்ல விக்ரம் கே தாஸ் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பரஜானா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க பரஜான்றது ஒடிசால இருக்க ஒரு வெல் நவுன் பழங்குடியினரை குறிக்கிற சொல் லோக்கல் ஒரியா லாங்குவேஜில் பரஜா இல்லைனா பரோஜான்னு ப்ரனவுன்ஸ் பண்ணுவாங்க பரஜான்ற வேர்ட் சான்ஸ்கிர்டில் பிரஜா அப்படின்ற வேர்டில்னு டிரைவ் பண்ணியிருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்னென்னா பீப்பிள் பரஜாக்கு ஒரியாவில் வேறு மீனிங்கும் இருக்குது அதுக்கு அர்த்தம் டெனட் பெ ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்லியா அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க ஸோ இந்த நாவலில் ஆத்தர் ஒரு பவர்ஃபுல் அண்ட் பவர்லெஸ் பீப்புளுக்குள்ள இருக்க நிறைய டிஃப்ரென்ஸை பத்தி சொல்லியிருப்பாரு ஹியூமன்ற ஒரு சமத்துவத்தை காஸ்ட் அண்ட் கிளாஸ் சிவிலைஸ்ட் அண்ட் அன்சிவிலைஸ்ட் எப்படி பிரிக்குதுன்றத பத்தி சொல்லியிருப்பாரு இந்த நாவல் அந்த பரஜா பீப்புள் ட்ரைபல் பீப்புளோட மிஸ்பிளேஸ்மெண்ட் ஏலியனேஷன் அண்ட் அவங்களோட இடத்தை பறிக்கக்குள்ளே அவங்களுக்கு வர கோபம் அவங்களோட இன்னசென்ஸ் இதெல்லாம் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இந்த நாவலில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரஜானி த புராட்டகனிஸ்ட் சோம்பாரி சுக்ரஜானியோடய ஒய்ஃப் அவங்க இறந்துடுறாங்க மண்டியா அண்ட் டிக்ரி சுக்ரஜானி சன்ஸ் ஜில்லி அண்ட் பில்லி சுக்ருஜானி ஸ்டார்ட்டர்ஸ் ஃபாரஸ்ட் காட் நந்திபலி அண்ட் சாஹூ சரி வாங்க இந்த நாவலோட சம்மரிய பார்க்கலாம் இந்த நாவல எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஒடிசால இருக்க ஒரு வில்லேஜோட அழகை பத்தி சொல்றாங்க தாம் தூர த்ரூத் ஆஃப் கேட் அப்படின்னு சொல்றாங்க அந்த வில்லேஜ்ல ஃபார்ட்டி ஹில்ஸ் ஒரு சைடும் இன்னொரு ஃபார்ட்டி ஹில்ஸ் அதர் சைடையும் சுச்சுவேட் ஆகி இருக்கான் அந்த இடத்த இவங்க சரசபுரா அப்படின்னு சொல்றாங்க சரசுபுரால ஒரு குக்ராமும் இருக்கு அண்ட் அந்த சரசபுராவோட ரோட் டவுன்ஸ் ஆஃப் கார்புட் அண்ட் ரேகடாவோட லிங்க் ஆகி இருக்கா இப்போ இருக்கும் கிட்டத்தட்ட மூணு மைல் டிஃப்ரென்ஸ் இருக்குமா சரசபுரால ஹட்ஸ் எல்லாம் பேரலல் ரோல அரேஞ்ச் ஆகி இருக்குமா இந்த வில்லேஜ்ல நியர்லி டுவெண்ட்டி டூ ஃபேமிலிஸ் வாழ்றாங்க அதுல நம்ம ப்ராட்டகன்னு சுக்ருஜனி பரஜா ஸ்ட்ரீட்ல இருக்காரு ஒரு சின்ன பரஜா வில்லேஜ தான் சரசபூரானு சொல்றாங்க அந்த பரஜா தான் சுக்ரஜனி ஒரு டிரைபிள் பேட்ரிய தன்னோட ரெண்டு மகன்கள் அண்ட் ரெண்டு மகள்களோட வாழ்ந்துட்டு வராரு ஒரு நார்மலா ஒரு டிரைபிள் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அன்எஜுகேட்டடா இருப்பாங்க அண்ட் அண்ட் ரொம்ப இன்னசென்ஸா இருப்பாங்க இப்படி இருக்கக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் கார்டு அந்த வில்லேஜுக்கு வராரு அந்த பரஜா வில்லேஜுக்கு வராரு ஒரு சிவிலைஸ்ட் வேர்ல்டுலேன்னு வர ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த ட்ரைபல் பீப்புள் ஹாஃப் நேக்கடாக இருக்காங்க அந்த ஃபாரஸ்ட் கார்டை ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸில் பார்த்ததுமே அவரை ஒரு டெமிகார்டாக கடவுளுக்கு நிகரா ஒருத்தவராக பாக்குறாங்க ஈவன் சுக்ரஜானியும் அப்படிதான் பாக்குறாரு இதுவே அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஒரு அட்வான்டேஜா ஆயிடுது சுக்ரஜாணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்காங்க சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஃபாரஸ்ட் நமக்கு எந்த விதத்திலயும் யூஸ் ஆகல ட்ரீஸ் எல்லாத்தையுமே வெட்டிட்டு கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு பேசிக்கா அவங்க இல்லிட்ரேட்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் குளோபல் வார்மிங் ஃபாரஸ்டோட யூஸ்ஃபுல்னஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்பெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அவங்களோட இடத்துக்கு வராரோ அந்த வில்லேஜ் பீப்புள் இவருக்கு ஆஃபரிங்ஸ் பண்றாங்க சுக்ரஜனியும் போய் பார்த்துட்டு ஹென் அண்ட் ஜாக் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரசன்ட் பண்றாரு இது எதுக்கு பண்றாருன்னா ஃபாரஸ்ட் ட்ரீஸை கட் பண்ண பெர்மிஷன் கேட்கிறாரு சோ ஃபாரஸ்ட் கார்டும் ஒத்துக்கிறாரு விமன் வீட்டு வேலையை பார்த்துக்கக்குள்ள மென்லாம் போய் ட்ரீஸ கட் பண்றாங்க சுக்ரஜானி பொண்ணு ஜில்லி மேல ஒரு டிசையர் வருது சுக்ரஜானி கிட்ட ஏற்கனவே ஃபாரஸ்ட் கார்டு ட்ரீ கட் பண்ண ஒத்துக்கிட்டாரு சோ சுக்ரானியும் அவங்க பையனோட சேர்ந்து மற்ற டிரைபிள் மென் கூட்டிக்கிட்டு மரத்தை கட் பண்றதுக்காக போறாங்க அப்ப அந்த ஃபாரஸ்ட் கார்ட் சுக்ரஜானியும் அவங்க பசங்களும் இல்லாத டைமா பார்த்து ஜில்லி அண்ட் பில்லி கிட்ட த்ரெட் பண்றாரு இத பார்த்து அந்த ஊரோட சர்வெண்ட் இதக்ரஜானி கிட்ட சொல்றாரு ஃபாரஸ்ட் கார்ட் சுக்ரஜானியோட பொண்ணு ஜில்லிய கேக்குறாரு அவங்க நிறைய அவருக்கு ஆஃபரிங் பண்ணி கடைசியில இப்ப ஒரு பொண்ணு கேக்குற அளவுக்கு போயிடுது இதுக்கு சுக்ரஜானி ஒத்துக்கல ஒரு சிவிலைஸ்ட் எப்படி ஒரு அன்சிவிலைஸ்ட ஈஸியா கேப்சர் பண்றாங்கன்றதை இதுல சொல்லிருப்பாங்க ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட் கார்டு வராரு அவரு வரக்குள்ள நிறைய அஃபீஷியல்ஸோட வராரு அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாருமே சுக்ருஜானி கிட்ட காட்டு மரங்களை வெட்டுறதை பத்தி கேக்குறாங்க சுக்ருஜானிக்கு ஒன்னும் புரியல சுக்ரஜானி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு அதனாலதான் இப்படி பண்றோம்னு சொல்றாரு பட் ஃபாரஸ்ட் கார்டு என்ன பண்றாருன்னா அவரு ஒத்துக்காததுனால அவரு அப்படியே மாத்தி சொல்றாரு அவரு சுக்ரஜானிய அப்போஸ் பண்றாரு ஸோ எவிடன்ஸ் எல்லாம் சுக்ரஜானிக்கு எதிராக இருக்குது சுக்ரஜானியோட கம்யூனிட்டி பீப்புளும் அவங்களோட லைஃப்காக போய் சொல்லிடுறாங்க எல்லாத்தப்பும் சுக்ரஜானி மேலதான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த கேஸ் எல்லாமே சுக்ரஜானி மேலே விழுது அதனால இந்த கிரைமுக்காக அவர் பே பண்ணுற மாதிரி ஆயிடுது சுக்ரஜானிக்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது அவரோட ட்ரைப் பீப்புளெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சுக்ரஜானிய யார்கிட்டயாவது லோன் வாங்க சொல்கிறாங்க சுக்ரஜானியும் மணி லெண்டரான ராமச்சந்திர ராம்சந்திர கிட்ட கேட்கலாம்னு போறாரு பட் சாகுக்கரோட பாண்ட் எப்படின்னா மணி தர வரைக்கும் சுக்ரஜானி அவரோட ஸ்லேவ் கோட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பட் சுக்ரஜானிக்கு இது சரிப்பட்டு வரல அவரால ஒரு லோனுக்காக தன்னோட ஷெல்டர் அண்ட் ஃப்ரீடம் போக கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படி கிட்ட லோன் வாங்க அவருடைய ஃப்ரீடம் நலம் ஓனர்ஷிப் எல்லாம் போயிடும்னு நினைக்கிறாரு இருந்தாலும் அவரோட கண் முன்னாடி அவரோட ஃபேமிலி பிரசன்ட் பாஸ்ட் பத்தி யோசிக்கிறாரு தென் அவருக்கு கடன் வாங்குறதை தவிர வேற வழியே இல்லை கடனும் அவரு சர்வெண்ட்டும் ஆகிடுறாரு முக்காவாசி சுக்ருஜானி சர்வெண்டா சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருடைய பசங்களை பத்தி தான் நினைச்சு கவலைப்படுறாரு இப்ப அவருக்குன்னு ஒரு வீடு இல்ல இல்ல தன்னோட சாரோவை ஷேர் பண்ணா கூட ஆள் இல்ல அவரு தன்னோட பசங்களை பற்றி நினைக்கிறாரு என்னன்னா மண்டியா அவனால் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் பாத்துக்க முடியாது டிக்ரா இன்னும் சின்ன தான் இருக்கான் ஜில்லி அண்ட் பில்லி ரெண்டு பேருக்குமே மெச்சூரிட்டி படுத்தலை பில்லி எப்பயுமே பக்லா அப்படின்ற ஒருத்தவரை பத்தி தான் நினச்சிட்ருப்பா ஜில்லி போற வர ஆண்களை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா மண்டியா அண்ட் டிக்ரி பாவர்ட்டினால இல்லீகலா லிக்விட் செல் பண்றாங்க ஸோ அவங்களும் ஜெயிலுக்கு போறதை தவிர்க்க ஃபைனா சாஹுக்கர் கிட்டேன்னு ஃபிஃப்டி ருபீஸ் லோனா வாங்கி கட்டுறாங்க அவங்களும் அவங்க அப்பா கூட சேர்ந்து சர்வெண்ட் ஆயிடுறாங்க இந்த இன்சிடென்ட் ஜில்லி அண்ட் பில்லி ரெண்டு பேரையுமே அஃபெக்ட் பண்ணுது அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பியூட்டினஸ் இழந்துட்டு வருது இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் வர ஆரம்பிக்குது அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே சாகுகருக்காக வேலை செய்கிறாங்க பில்லியன் ஜில்லிய தவிர சுக்ரஜானி இந்த ஸ்லேவ் வாழ்க்கையிலேன்னு ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு அவருடைய சாகுகர் கிட்ட விற்கலாம்னு நினைச்சு சாகுகர் கிட்ட கேக்குறாரு சாகுக்கர் ஃபர்ஸ்ட் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவர் சாஹூக்கர் அப்புறமா அவருடைய சர்வன் தாம்பரிக்கு அனுப்பி அந்த அந்த லேண்ட பாத்துட்டு வர சொல்றாரு இவரும் பாத்துட்டு வந்து அது வேல்யூபிளான லேண்ட் தான் அந்த மாதிரின்னு சொன்னனே சாகுக்கரும் ஒத்துக்கிறாரு இது வந்து ஒரு ஓரல் அக்ரிமெண்டா போட்டுக்கிறாங்க சாஹுக்கர் என்ன சொல்றாருன்னா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தாதான் அந்த லேண்ட் மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுக்ருஜானி கிட்ட சொல்றாரு அதே மாதிரி மட்டும் தான் அவரு ரிலீஸ் பண்றாரு அந்த இருபத்தஞ்சு ரூபா கொடுக்கிற வரைக்கும் அவருடைய ரெண்டு பசங்களையுமே இன்னும் சர்வன்ட்டா தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு சோ இது எல்லாமே ஒரு ஓரல் அக்ரிமெண்டாக தான் இருக்கு எந்த ஒரு பாண்டும் அவங்க கிரியேட் பண்ணல வெறும் ஓரலா சொல்லிடுறாங்க சுக்ரஜானியும் வீட்டுக்கு போறாரு ஆனா அவருடைய சர்வெண்ட் வாழ்க்கையிலன்னு விடுபட்டாலுமே அவரு ரொம்ப டயர்டா ஆயிடுறாரு வீட்டுக்கு போய் பார்க்கக்குள்ள அவருடைய ரெண்டு பொண்ணுங்களும் அங்க இல்ல அவரு எவ்வளோ வீக்கா இருந்தாலும் தன்னோட பொண்ணுங்களை தேடி போறாரு கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாரு அவங்க ஒரு இடத்துல வேலைக்காக அங்கேயே இருக்காங்க சோ அவங்களும் ஒரு இடத்துல வந்து வேலை செய்யறாங்க அந்த பொண்ணுங்க வேலை செய்யற இடத்துல இருக்க சூப்பர்வைசர் சுக்ருஜானி கிட்ட உங்களுக்கும் வேலை தர அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றாரு பட் அவர் வந்து ஒத்துக்கல அவரோட பொண்ணுங்களை வீட்டுக்கே திரும்பி கூப்பிட்டு வந்துடுறாரு அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்காக கூட்டிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவர்தான் தான் நந்திபலி நந்திபலி ஒரு ஆர்ஃபன் அண்ட் அவருக்கு ஒரு லேண்டும் இல்லை ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது அவர் கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு தேடுறாரு அதுக்கு மாற அவர் பிரைட் ப்ரைஸாக என்ன தருவாருன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கோட்டியாக இருப்பாரு, அதாவது சர்வண்ட்டாக இருப்பாரு, அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ

ஷங்கரோட ப்ரொபோசல் பத்தி பேசுறாங்க அண்ட் அவளுக்கு அவங்க நிறைய பிரசன்ஸ் தராங்க இத பார்த்தோம் ஜில்லிக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் எந்தூசியாசம் இது மாதிரி சோ இதோட ஜில்லியும் தொடர்ந்து நைட் டைம்ல சாகுக்கரோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதே நேரம் மண்டையா அண்டுக்கிற சாகுக்கரோட இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க

கிட்ட ஜில்லிய கல்யாணம் பண்ணி தர மாதிரி கேக்குறாரு சுக்ருஜானியோட சம்மந்தம் இல்லாமயே சாகுக்கர் சுக்ருஜானிக்கிட்ட அந்த பொண்ணுக்கான அமௌண்ட்ட குடுத்துட்டு ஜில்லிய கூட்டிட்டு வந்துடுறாரு கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல ஜில்லிய தனியா விட்டுட்டு அவரு வேலைக்கு போயிடுறாரு அவளுக்கு அந்த இடமே பிடிக்கல அவள் லோன்லியா அன்ஹாப்பியா இருக்கா அவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே புரியல அங்க பேசுற டைலக்டும் அவளுக்கு புரியல அதே டைம்ல தான் மண்டே அண்ட் டிக்ரா அவங்களுக்கு தேவையான விடுதலை காசை ரெடி பண்ணிடுறாங்க ஸோ அவங்களும் அவங்க நிலத்துக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடுறாங்க அதை மூலியமா சாஹுக்கர் கிட்ட கொடுக்குறாங்க அவங்கள ஃப்ரீ பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சாகுக்கர் அவங்கள போலீஸை வச்சு மறட்றான் மறுபடியும் இது இல்லீகலா வந்தது தானே அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பாண்ட் பண்ணக்குள்ளேயே வெறும் ஓரல் அக்ரிமெண்டா தான் பண்ணிருப்பாங்க விட்னஸும் யாரும் இருக்க மாட்டாங்க இப்ப சாகுக்கர் அதை ரிஜெக்ட் பண்றாரு நான் எதுவுமே சொல்லல அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதனால நந்திபலி என்ன ஐடியா கொடுக்கறாருன்னா சுக்ரஜானிக்கிட்ட நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் அங்க ஏதாவது நீதி கிடைக்கும் சொல்லிட்டு சொல்றாரு கோர்ட்டில் போய் பெட்டிஷனும் போடுறாங்க ஆனா இவங்க போடுற எல்லா ஒர்க்கும் வேஸ்ட்டாக தான் போய் முடியுது இவங்க செலவு பண்ணுறது தான் மெச்சம் ஸோ கோர்ட்டில் ஃபைல் பண்ணதோ அவங்க நிலத்தை மீட்ரு ஒன்று நம்பிக்கை வருது பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக அங்க இருக்க எல்லாருக்கும் சாகுக்க லஞ்சம் கொடுத்துட்றாரு அந்த பெட்டிஷ்னரியும் சேர்த்து தான் ஸோ அடுத்த நாள் சுக்ரஜானி கடவுள்லாம் வேண்டிட்டு அவரோட விட்னஸை கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறாரு இந்த தடவை ரொம்ப சந்தோஷமா போறாரு எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடுவோம் அப்படின்ட்டு பட் அவருக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துருக்கு அது என்னன்னா சுக்ரஜானி ஹியரிங் முடிஞ்சிடுச்சு அவரை டைம்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க சுக்ரஜானி இருந்தாலும் ஒரு தடவை சாஹர் கிட்ட பேசலான்னு அவருடைய வீட்டுக்கு போறாரு போய் பேசுறாங்க ஜில்லியும் அவங்களோட அப்பா அண்ட் பிரதர்ஸ்காக கெஞ்சுறாங்க இந்த மாதிரி லேண்டை கொடுக்க சொல்லி சாகுக்கர் கிட்ட கெஞ்சுறாங்க பட் சாஹுக்கர் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இது மண்டியாவை ரொம்ப கோபமாக்கிடுது அதனால சாஹுக்கரை மண்டியா ஆக்ஸ வச்சு கொலை பண்ணிடுறான் இந்த கொலையில சுக்ரஜானி அண்ட் டிக்ராவும் அக்கோ பண்ணி ஆயிடுறாங்க அவங்க தடுக்கவே இல்லை இதெல்லாம் பார்த்த ஜில்லி ஓடிடுறா அண்ட் அந்த மூணு பேரான சுக்ரஜானி மண்டியா அண்ட் டிக்ரா லக்ஷ்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மர்டரை பத்தி சொல்லி அவங்களே சரண்டர் ஆயிடுறாங்க அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி இதுல ஃப்ரீடம் டு ஸ்லேவரி

இல்லிட்ரேட்டா இருக்கிறதுனால அவங்களோட அந்த இன்னசென்ஸ பயன்படுத்தி ஹையர் போஸ்ட்ல இருக்க மத்தவங்க எப்படி அதை சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்கன்றதையும் நம்ம இதுல பார்க்கலாம் சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்